மாமா ராலியா மாமி ஃபோன் போடுறாமா இந்தாங்க ஆ ஆ வாப்பா கொண்டு வந்து தாங்க வாப்பா இங்க கொண்டு வந்து தான் வெளியே தானே இருக்கேன் வா வா உள்ள வா ஹலோ ஹலோ ஆ ஹலோ அஸ்லாம் வலைக்கும் மச்சி நல்லா இருக்கிறீங்களா மச்சி எப்படி இருக்கிறீ வலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி வரகாத்துக்கு அலமது இல்லா நான் நல்லா இருக்கிறேன் அமினா நீ எப்படிமா இருக்கிறா நல்லா சோமா இருக்கிறியா பிள்ளை ஓ மாப்பிள்ள எல்லாரும் எப்படி இருக்கிறாஹா எல்லாரும் நல்லா சோமா சோமாக்கிறாங்களா

ஃபோனே மறக்காமல் அட்டன் பண்ணு சும்மா வேலை வேலைன்னு தெரியாமல் சரியா மச்சி சரிம்மா சரிம்மா வைக்கட்டாமா ஸ்லாம் வலைக்கம் வரகமது பரக்காத்து போமாச்சி உனக்கு எப்பவும் கேளுங்கிண்டாலுமே இருப்பா சாரி கண்டிப்பாக வரேன் வரேன் வீடியோ கால் தானே வந்து எல்லாரும் பேசுவோம் இன்ஷா நம்ம அம்மா மறுமணி எல்லாம் பார்க்கணும்ல கண்டிப்பாக வீடியோ கால் வரேன் சாரி மச்சி வச்சுருமா வலைக்கம் வரகமத்துல முன்னாடி இப்போவும் ஒம்பது மணி ஆச்சே இன்னும் ஒருவேளை முடிஞ்ச மாதிரி இல்லையே இப்போ லத்தி பாபா பெருநாள் வரைக்கும் இவ்வளோன்னு சொன்னேன் கேட்டுச்சா போறேன் போறேன் போகிறேன்னு துடிச்சிக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு ஒத்தியால் கிடந்து எவ்வளோ வேலையை தான் பார்க்குறது ம் கூட ஒத்தி ஒத்தாசிக்கு வர அளவுலா யாரு மறுபடி ஃபோன் அடிக்கிறா ஆ ஜீனத்தில் ஃபோன் அடிக்குது ஹலோ ஹலோ ஆ அஸ்லாம் வலைக்கம் ஜீனத்தே அடியா எப்படி இருக்கிற நல்ல சமாளிக்கிறியா அலமதுல இல்ல நாங்க எல்லாரும் நல்லா இருக்கிறோம் ஆமா சரி ஆமாடி வேலை இப்பதான் நடந்துகிட்டு போடி போ நீ நல்லா ஜின்னு மாதிரி வேலை பார்த்துருவா என்னால அப்படி பார்க்க இல்லாதமா நம்ம எதுவுமே எதுவாக தான் பார்ப்பேன் இல்லடி இன்னைக்கு அரபா நோம்பு வேற எல்லாரும் நாங்கள் குடும்பத்தோட எல்லாருமே பிடிச்சோம் அது வந்து நல்லபடி திறந்தாச்சு அதெல்லாம் கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு இப்போதான் வேலையை ஆரம்பிச்சுக்கிட்டிக்கிறேன் இப்போதான் நீ வட்டலை பத்துக்கு தேங்காய் ஆரம்பிச்சுக்கிட்டேன் சரி டி சரி சரி ரொம்ப சந்தோஷம் நான் சொல்லிக்கிறேன் அஜிபெருநாள் வாழ்த்துக்கள் உனக்கு பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் அஜிபெருநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் டி சரிம்மா ரொம்ப சந்தோஷம் சரி சரி ஆ இல்லை இல்லை ரிஸ்வானா இனிமேல் தான் வரடிக்குது வந்தவனே தான் அது கூட மாட மற்ற விளையோளை கொஞ்சம் பார்க்கும் சரிம்மா சரி பிள்ளைகள்கிட்ட சொல்லு நான் சொல்லிக்கிறேன் வெய் 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 அஸ்லாம் வலைக்கம் இந்த பெருநாள் அண்ணன் நல்ல இவ்வளோ வேலைக்கு மத்தியில் ஒவ்வொரு ஃபோனும் வந்துக்கிட்டால் அது ஒரு மனசுக்கு சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்குது இது போல் சந்தோஷம் வேறு எதுவும் இருக்குது ஆ பிள்ளை என்ன செய்கிறது வந்து தெரியலையே போய் பார்ப்போம் பார்த்துட்டு வந்து மற்ற வேலையை பார்ப்போம் ஆ சாரம்மா என்ன என்ன மர்மம் வரலையாக்குமா ஆமாம்மா வர லேட்டாகும் சொல்லிட்டாகம்மா இப்போதாம்மா ஃபோன் போட்டாகா ஃபோன் போட்டு வர லேட்டாகவும் நீ சாப்பிடுப்பில அப்படிங்கிறாஹா கேட்டால் நைட்டுக்கு பசியார வேணாம்மா அவளுக்கு நோம்பு திறந்தது ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது நாளைக்கு வேற ஹெவியாக சாப்பிடணும் அதனால நைட்டு பசியார வேணாம் அப்படின்னு சொல்கிறாம்மா ஏம்மா மருமம் அப்படியா சொல்லுது ஒரு இனிமாவது சாப்பிட சொல்லுமா நைட்டுக்கு வெறுமுடல் அடியா படிப்பாகா அப்படிலாம் படுக்கக்கூடாதுமா யானை பலம் குறையும்பாஹா அதனால ஒரு இடிப்பத்தையாவது திங்க சொல்லுங்க கஞ்சி காய்ச்சிருவேம்மா அதை வச்சாவது கொஞ்சோன்னு ஒரு இடிப்பத்தை திங்கிட்டு சரியாம்மா நீ சொல்லு மாப்பிள்ள வந்தோனிய ஆமா தக்மீர் தானே ஓடிக்கிட்டு இருந்துச்சு யார் பிள்ளை அமத்துனா ஏன் பிள்ள போட்டு விடுங்க எனக்கு தக்மீர் கேட்காம எனக்கு அது பெருந்தா மாதிரி தெரியாதுமா தக்மீரை போட்டு விடுமா ஃபாதி பாப்பா நீ நாளை அமத்துனா போடே முதல்ல அம்மா இப்பதுல இருந்து கேட்டுக்கிட்டே இருப்பியா மகிழ்ச்சி ஓடுதுமா இப்பதான் அமத்துனேன் இப்பதானே பாப்பா போட்டோம் எனக்கு தக்பீரை கேட்டுக்கிட்டே நான் தக்பீர் ஓதிக்கிட்டே வேலை பார்த்தாதான் வேலை பார்த்த மாதிரி இருக்கு அதனால போட்டு விடுவாப்பா

ஆமாம் அப்படியே உங்களுக்கு அறிவு வலிஞ்சு ஓடுது வாப்பா ஆமாப்பா வாப்பா நானும் பார்த்துருக்கேன் வாப்பா பயிலோட விடிமொழிப்பு போட சொல்ல வந்திருக்கேன் சூப்பராக இருக்கேன் அப்படியா வாப்பா விடிமொழிப்புலாம் போட்டிக்கிறீங்களா சரி சரி ஆமாம் வாப்பா நம்ம ஊரில் பெருநாளைக்கு விடிய விடிய கடை திறந்துருக்கும்ல வாப்பா கடை வேட்டி கடை அவங்களாம் சீசனுக்கு வியாபாரம் பண்ணுவாங்களோ சீசன் வியாபாரம்லாம் அப்படி நல்லா நடக்குமா வாப்பா வியாபாரம் அமோகமாக நடக்கும் எவ்வளோ நல்லா இருக்கும் இப்போதான் இந்த கொரோனா வந்து இப்படி போயிருச்சு வாப்பா நம்ம ஊர் நிலைமை எல்லாம் சே இல்லாட்டி இப்படியா இருக்கும் எப்படி இருக்கும் நம்ம ஊரு சா நினைச்சு பார்த்தாலே அப்படி இருக்குது வாப்பா என்னமோ போங்க வாப்பா நோம்பு பெருனாதான் அப்படி போயிருச்சு அல்லா இருப்பினால அஜி பெருனாலாவது இந்த அளவுக்கு இருக்குதுன்னு மனசு சந்தோஷமா இருக்குது ஏதோ இப்போ நம்ம நடமாடிக்கிட்டாவது இருக்கிறோமே அந்த வகைக்கு அல்லாக்கு நம்ம சுக்குர் செய்யணும் வாங்க வாங்க

வேறே லிப்ஸ்டிக் ஐஷேடோ மகிய கம்மல் பின்னு கோன் இவ்வளவு தான் வாங்குனேன் அப்படியே சரி சரி சனதாய் ரொம்ப கொஞ்சம் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கீங்க சரி போங்க ரெண்டு பேரும் போய் முதல்ல கை கால் முஞ்சில கழுவிட்டு வந்து உட்காருங்க முதல்ல அந்த வேலைய போய் பாருங்க இந்தாங்க போங்க நீங்களும் கை கால் முஞ்சில கழுவிட்டு வாங்க சாரா உன் கையை காட்டுமா பாப்போம் ஆ நல்ல அழகா செவந்திக்குது நல்ல செக்கச்சி வீண்டு செவந்திக்குதுமா சனா தாய்க்கு நல்ல டிசைனா விட்டு மா சனா தூங்கிறாது என்ன கொஞ்ச நேரம் முடிச்சுக்கிட்டீங்க தாய் மறுபடியும் விட்டுட்டு தூங்குங்க சரியா இல்லம்மா எனக்கு தூக்கலாம் வரல ஆ அப்ப சரி சரி ஆட்டாம காட்டுங்க ஆ பாதிமாப்பா என்ன நீ முழிச்சிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு போனை பார்த்து நோண்டிக்கிட்டு இருக்கிறா போவாப்பா போய் பாடு நேரங்காலத்தோடு தூங்கினாத காலையில் சீக்கிரமாக எழும்ப முடியும் இல்லாட்டி தூங்கிக்கிட்டு எழும்ப போ போய் பாடு ஆ எரிமா இரிமா தூங்குறேன் இதரு சொன்னா கேளு போ போய் படு அப்பதான் காலையில நீ எலும்பி குளிச்சு முழுவி தொழுவை போயிட்டு வந்து குருபான் கொடுக்கணுமாப்பா போங்க போய் படுங்க போ காலையில நான் தான் ம் சரி சரி இப்படி தான் சொல்லுவா எழுப்புறதுக்குள்ளாட்டி நான் படுற பாடி எனக்கு தான் தெரியும் எல்லாருமே கண்டிப்பாக குருபான் கொடுக்கணுமா வசதி இல்லாதவோ கொடுக்க தேவையில்லை சன்னா தாயி குருபானி கொடுக்குறதுலேயே நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்குது தாயி அப்படியா என்ன சட்டமா அதாவது இப்ப தேவலையா ரொம்ப சீப்பா ஒரு ஆடு கிடைக்குது அப்படின்னு வாங்கி அந்த ஆட்டை நம்ம குருபானி கொடுத்துடக்கூடாது ஏமா அப்படி சொல்றாங்க அப்ப அதுவும் ஆடுதானமா அப்படி இல்லைம்மா நம்ம கண்மணி ரசூல் சல்லா அலி அவங்க சொல்லியிருக்கிறாங்க குர்பானி கொடுக்குற ஆடு கண்ணு குருடான ஆடாக இருக்கக்கூடாது மிகவும் மெலிஞ்ச ஆடாக இருக்கக்கூடாது நொண்டி ஆடாக இருக்கக்கூடாது உணவு கூட சாப்பிட முடியாத பலவீனமான ஆடாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்கம்மா அதனால ஆடு வாங்குற விஷயத்தில் பார்த்து கவனமாக வாங்கணுமா அதோட நம்ம குர்பானி கொடுக்கும் அந்த பிராணிகளின் வயது வரம்பையும் நம்ம நபிகள் நாயம் சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் சொல்லி தந்திக்கிறாங்க ஒட்டகமாக இருந்தால் அஞ்சு ஆண்டு பூர்த்தியாக இருக்க வேணுமாமா மாடா இருந்தால் ரெண்டு ஆண்டுகள் பூர்த்தியாகி இருக்க வேண்டும் சாதாரண ஆடாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஆண்டு பூர்த்தியாகி இருக்கணுமா செம்மறி ஆடாக இருந்தால் ஆறு மாதம் பூர்த்தியாக இருக்கணும்னு இப்படி ஒரு சட்ட திட்டங்களை நமக்கு ரசூல் சல்லா அலையம் அவங்க சொல்லி தந்திக்கிறாங்க மாதிரி சட்டங்களை எல்லாம் பேணி தான் நம்ம குறுபானி கொடுக்கணும் தாயி சனா தாயி இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறேன்னு தாயி நம்ம குர்பானி கொடுக்கிற இறைச்சியை மூணு பங்கு அப்பிடிச்சு ஒரு பங்கு நமக்கு ஒரு பங்கு உறவினர்களுக்கு ஒரு பங்கு ஏழைகளுக்கு நம்ம கொடுக்கணும் நம்ம குர்பானி ஆடு குர்பானி குடுக்குறோம்ல அதை அறுத்து தருவாங்கல்ல அவங்களுக்கு நம்ம கூலி தான் கொடுக்கணுமே தவிர குர்பானியை குடுத்துற கூடாது அதாவது அந்த இறைச்சியோ குடலையோ அப்புறம் இல்லாட்டி அதோட தோலையோ அதுக்கு கூலியை நீங்க வச்சிக்கிருங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை குடுத்துற கூடாது தாயி அதுக்கு பதிலா நம்ம அவங்களுக்கு பணம் மட்டும் கூலியா குடுக்கணும்னு ரசூல் செல்ல லாவலி செல்லும்மா அவங்க சொல்லிக்கிறாங்க மாமா குர்பானி குடுக்குறதுலையும் இவ்வளவு விஷயம் இருக்குதாம்மா நானே ஏதோ ஆடு வாங்குறோம் அறுத்து கொடுக்குறோம்னு நினைச்சிக்கிட்டு இருந்தாமா உங்களுக்கு மட்டும் இல்ல ஃபாதில் பாப்பா உங்களை மாதிரி நிறைய சின்ன பிள்ளைகளுக்கு இதை பத்தி எல்லாம் தான் உண்மை நான் உங்களுக்கு எல்லாம் இதை சொல்லி தர்றேன் இதுல நிறைய நெறிமுறைகள் இருக்குது பாப்பா அதையெல்லாம் நம்ம தான் நம்ம குர்பானி கொடுக்கணும்

அதுக்கு தான ஃபாதிலு நம்ம ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஆடு வாங்கிட்டோம்ல ஆடு வாங்கி அதுக்கு எற போட்டு இப்ப நம்ம வளத்துக்கிட்டே இருக்கோம் நம்மளும் கொஞ்சம் எற போட்டு வளத்தோண்டி பாப்பா இப்ப நம்ம தோட்டத்துல நிக்குது பாருங்களே அதனால தான் நம்ம ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டோம் ஆ அப்புறம் ஃபாதிலு அப்பா இதைய நீங்க தெரிஞ்சிக்கிறணும் ஃபாதிலு ஆடுக்கு எற போட்டு வளக்கணும்ங்கிறதுக்காக நம்ம அதை முன்னாடியே வாங்கிரணும் அப்பா அப்புறம் அந்த குர்பான் கொடுக்க போறோம்ல அந்த கொடுக்க போறப்போ அந்த கத்தி நம்ம அறுக்க போற அந்த கத்தி நல்ல கூர்மையா இருக்கணும் இப்போ நம்ம ஆட்டை அறுத்துருவோம்ல வாப்பா அதை அறுத்த உனையை அதோட உறுப்புகள் எல்லாம் அசைவற்றுப் போயிருக்கும் வரைக்கும் நம்ம காத்திருக்கணும் அந்த பிராணியை அறுப்பவரும் கிபுலாவை முன்னோக்கி இருக்கணும்வப்பா அந்த பிராணியையும் அறுக்க போகிற பிராணியையும் கிபிழாவை முன்னோக்கின மாதிரி அந்த முகத்தை வச்சு திருப்பி வச்சிக்கணும் இதை என்ன நீங்க தெரிஞ்சுக்கிறணும் பாப்பா சரியாவாப்பா இப்படிப்பட்ட சிறப்பான குர்பானையை கொடுக்கக்கூடிய தகுதியையும் தக்தீரையும் அந்த அல்லா ரபீல் அலமி எல்லா மக்களுக்கும் கொடுக்கணுமாப்பா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ரஹமத்துல்லாஹிவ நம்ம கீழக்கரை மக்க மக்கப்பிள்ளை உங்க எல்லாருக்கும் ஹஜ்ஜு பெருநாள் நல்வாழ்த்துக்கள் என் இதயம் கனிந்த ஹஜ்ஜு பெருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்ஷால்லா எல்லாரும் சந்தோஷமா ஒத்துமையா நல்லபடியா ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாடுங்கம்மா